வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் அன்பர்களே தற்சோதனையிலே கவலை என்ற ஒரு பகுதியில் கவலை ஒழித்தல் என்ற பகுதியில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே இந்த கவலை தோன்றுவதற்கான காரணங்கள் நான்கு என்று நாம் சென்ற பகுதியிலே பார்த்தோம் நான்கு காரணங்கள் அந்த காரணங்களிலே முதல் காரணம் பெரும்பகுதி இந்த சமுதாயத்தில் கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்ந்தோம் இருந்தாலும் இந்த நான்கு காரணங்களிலிருந்தும் அதை அந்த காரணங்களை உணர்ந்து கொண்டு அடுத்து இந்த கவலை ஏற்படாத வண்ணம் கவலை தோன்றாத வண்ணம் நாம் நம்மை தற்காத்து கொள்வது என்பதுதான் இன்றைய சிந்தனை எப்பொழுதுமே இன்றைக்கி இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதை பார்ப்பதற்கு என்ன செய்வது என்பதற்கான ஆயத்த பணிகளை செய்வது தான் இன்றைய சமுதாயம் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லுகிறது புதிதாக பன்னிரெண்டு மருத்துவக் கல்லூரியை தொடர்ந்து விட்டோம் என்று சொல்லி இப்போது மருத்துவர்களை நிறைய உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறதை தவிர இந்த மருத்துவம் என்பது நோய் வராமல் காப்பதற்கு ஏதாவது ஒரு பத்து சதவீதமாக அது செய்கிறதா என்று கேட்டால் இல்லை நோய் வந்த பின் அதை பார்ப்பது வந்த பிறகு பார்க்குறதுக்கு இத்தனை கோடிகளை செலவழித்து இந்த அரசாங்கமும் செலவழிக்கிறது மக்களும் பல கோடிகளை செலவழித்து அதை படிக்க வேண்டும் என்று முனைகிறார்கள் இந்த நீட்டு எக்ஸாம் அப்படிங்கிறது பெரிய போராட்டமே நடக்குது அதை போய் படிப்பதற்கு எதற்கு அதை படிப்பதற்கு நோய் வந்த பின் அதை சரி செய்வதற்கு சரி செய்வதற்கான ஒரு முயற்சி செய்வதற்கு அவ்வளோதான் இதற்கு கோடிக்கணக்காக செலவு செய்கிறார்கள் மனிதர்கள் என்ன என்று சொன்னால் கோடிக்கணக்கில் கொடுத்தால் அதை இன்னும் பல கோடி கணக்கில் அதில் நாம் சம்பாதித்து விடலாம் என்ற வியாபார நோக்கம் அப்படிதான் இன்றைக்கு போய்கொண்டிருக்க ஆனால் இந்த சமுதாயத்துக்கோ அரசுக்கோ மக்களுக்கோ இந்த நோய் வராமல் இருப்பதற்கான அந்த காரணத்தை கண்டு அந்த காரணத்தை இந்த சமுதாயத்துக்கு சொல்லிவிட வேண்டும் சொல்லி அந்த நோயே வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்று எந்த சமுதாயமாவது நினைக்கிறதா எந்த அரசாங்கமாவது நினைக்கிறதா என்று கேட்டால் நினைப்பதே இல்லை ஏன் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்துக்கு அருகிலிருந்து சொல்லக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் அப்படியெல்லாம் அந்த நோய் இல்லாமல் எல்லாம் வாழ முடியாது இன்றைய காலகட்டத்தில் என்று அறுதியிட்டு அவர்களுக்கு ஒரு போதனையை கொடுத்து விடுகிறார்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் நோய் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து பேர் இருப்பார்கள் அதை எப்படி நோயில்லாமல் வாழ முடியும் என்று அதே போல தான் இதே கவலை கவலை அப்படிங்கிறதுக்கு கவலை வருகிறது அது எப்படி கவலை இல்லாமல் வாழ முடியும் அப்போது இது இது இரண்டும் ஒன்று தான் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு என்றால் நோய்க்கான காரணத்தை கண்டுபிடித்து அந்த காரணத்திற்குள் செல்லாமல் நாம் என்ன பண்ணணும் நின்று கொள்ள வேண்டும் அதுக்கு தானே விழிப்புணர்வு விழிப்புணர்வு என்று சொல்லுகிறோம் விழிப்புணர்வு என்பது என்ன என்று சொன்னால் விழிப்புணர்வு என்பது அந்த ஒரு சிக்கலில் போய் சிக்கிவிடாமல் இருக்கக்கூடிய ஒரு மன உணர்வு அதுதான் விழிப்புணர்வு என்று சொல்லியோம் இப்போது அந்த அதன் அடிப்படையில் இப்போ நம்ம கா நான்கு காரணங்களை பார்த்து விட்டோம் நான்கு காரணங்கள் என்று சொல்லும்போது தேவை இருப்பு இரண்டுக்கும் உள்ள இடைவெளி கவலையாக மாறுகிறது என்று சொல்லிவிட்டோம் அப்போது தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி கார அதாவது கவலை என்று சொல்லும்போது தேவை என்பது ஒன்று இருப்பு என்பது ஒன்று இது சாதாரணமாக இது ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க சாதாரண சி கிளாஸ் பி கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த கவலை அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போது ஒரு தேவை இருப்பு இரண்டுக்கும் உள்ள இடைவெளி கவலை என்று சொல்கிறோம் அல்லவா இது பல உதாரணங்கள் நாம் சொல்லி இதை விளங்கி கொள்ளலாம் இப்போ சில உதாரணங்களை நாம் பார்ப்போம் பெரும்பாலும் நிறைய பேர் எதற்காக இந்த கவலையில் சிக்கிக்கொள்கிறார்கள் எப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதற்கு தேவை என்று ஒன்று இருக்கும் இருப்பு என்று ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டும் இப்போ ஒரு முக்கியமான காரியமே எடுத்துக்கொள்வோமே இப்போ நாம் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு காரியம் திருமணம் செய்ய வேண்டுமா வேண்டும் திருமணம் தேவையா அப்படின்னு தேவை திருமணம் தேவையா தேவை இப்போ எல்லாம் நிறைய பேர் திருமணம் தேவையில்லை என்று ஒரு குரூப்பு வந்து அப்படி ஒரு ஒரு கூட்டணி அமைத்து கொண்டிருப்பதாக எல்லாம் சமுதாயத்தில் செய்து வருகிறது சரி திருமணம் தேவையா தேவை எதற்கு அது தேவையில் வருகிறதா என்று பார்த்தால் வாழ்க்கை தத்துவத்தின் தேவையில் வருகிறதா வருகிறது உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்பதை சமன் செய்து கொள்வதற்கு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த திருமணம் என்பது தேவையின் அடிப்படையில் இருக்கிறது அப்போ திருமணம் வேண்டும் சரி இப்போ திருமணம் செய்வதற்கு என்ன தேவை அங்கே தேவைன்னு ஒன்று இருக்கும் இருப்புன்னு ஒன்று இருக்கும் ரெண்டுக்குமே உள்ள இடைவெளின்னு சொல்கிறோம் திருமணம் செய்வதற்கு என்ன தேவை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை அவ்வளோதானே இதானே திருமணம் செய்வதற்கு தேவை இதுதான் உண்மையான தேவை ஆனால் இந்த ஆண் பெண் இருவரையும் இணைப்பதற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டுமல்லவா அந்த அங்கீகாரம் என்பது தான் நம்ம திருமண வைபவம் என்று சொல்லுகிறோம் இருவரையும் இணைத்து விடலாம் ஆனால் இது இவர்கள் இருவரும் இணைக்கப்பட்டவர்கள் என்று சமுதாயத்துக்கு தெரியணும் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்போ தான் நாளைக்கு என்னென்ன நாளைக்கு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை எது வந்தாலும் இந்த சமுதாயம் வந்து நிற்கும் அதாவது ஒரு சாட்சியாக இருந்து அதை செய்வது என்பதுதான் திருமணம் திருமணம் என்பதற்கு எல்லோரையும் ஏன் உறவினர்களை கூப்பிடுகிறார்கள் என்று கேட்டால் இப்பெல்லாம் வந்து பெருமைக்கு கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் எதற்காக கூப்பிடுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் முன்னிலையில் இவர்களையெல்லாம் சாட்சியாக வைத்து இந்த சமுதாய மக்களை சாட்சியாக வைத்து இவர் இந்த பெண்ணை இவர் இவருக்கு கொடுக்கிறார் இந்த பெண்ணை இவர் மனம் படுகிறார் என்று இந்த சமுதாயம் சாட்சியாக இருந்து அங்கே அங்கீகாரம் செய்கிறது அதற்குத்தான் இந்த உறவினர்களையெல்லாம் கூப்பிடுவது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இதில் அந்த திருமண வைபவத்தில் பார்த்திங்கன்னா அதில் சில பானை எல்லாம் வந்து கோலம் போட்டு அப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கு உங்களுக்கு தெரியாது அந்த பானைக்கு பேர் என்னன்னு சொன்னோம்னா அரசாணி பானை என்று சொல்வார்கள் அரசாணி பானை வைக்கணும் அதை வைக்கணும் இதை வைக்கணும் இதெல்லாம் தான் செய்யணும் கல்யாணம்னு சொல்லுவாங்க ஏன் இதை வைக்கணும்னு கேட்டால் யாருக்கும் ஒன்றும் தெரியறதில்லை பானை அதாவது எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த திருமணத்தை முன்னாடி நின்று அங்கீகாரம் செய்து இதை முன்னின்று நடத்தியவர் அரசன் அரசன் வந்து அவர் அங்கீகாரம் கொடுப்பார் அங்கீகாரம் செய்து திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் அப்போ இது ஜனத்தொகை பெருக 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 அரசன் எல்லாத்துக்கும் வந்து அங்கீகாரம் பண்ணுறது வர முடியல அப்போ என்ன பண்ணாங்க அரசன் சார்பிலே ஒருத்தரை அனுப்பிவிடுவார் அவர் சார்பில் வந்து இவர் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு அவர் அங்கீகாரம் கொடுத்துட்டு போவார் இது மாதிரி வந்து கொண்டே இருந்தது ஆனால் ஜனத்தொகை ரொம்ப பெருகி போய் ஊரெல்லாம் பெருகி போன பிறகு எங்கே வர்றது அரசங்க அரசன் யாரை அனுப்புவது அப்படியே வந்து வந்து கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா அரசன் போல அரசாணி பணை என்று ஒன்று அங்கே இருக்கும் அப்போ அதை அரசனாக பாவனை செய்து கொண்டு அதை அங்கே வச்சு அங்கீகாரம் செய்வது போன்ற ஒரு சடங்கு முறைகள் இருக்கிறது அப்போ இது அங்கீகாரத்துக்காக செய்வது அப்போ அந்த அதற்கு நாம் என்ன பண்ணுறோம் ஒரு திருமண வைபவம் என்று வைக்கிறோம் சரி அப்போ இன்றைக்கி திருமணம் செய்ய வேண்டும் இதற்கு எவ்வளவு வேண்டும் எவ்வளவு தேவை என்று ஒன்று இருக்கும் இப்போ எல்லாம் திருமணத்துக்கு எவ்வளவு தேவை என்று சொன்னால் அது கணக்கே இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அளவுக்கு இருக்குது சரி அது இருக்கட்டும் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும் திருமணம் எப்படி வேணாலும் நடத்தட்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் எவ்வளவு இருப்பு இருக்கிறது அப்போ இப்போது நம்மிடம் எவ்வளவு இருப்பு இருக்கிறதோ அந்த இருப்பை தேவையாக ஆக்கி கொண்டால் பிரச்சனை இல்லை இவர் இருப்பு இருக்கிறத அப்புறம் தான் பார்ப்பார் கல்யாணம் நடத்துறதுக்கு எவ்வளவு தேவை எவ்வளவு கல்யாணம் பண்ணவும் பிடிக்கணும் அதுக்கு எவ்வளவு சாப்பாடு செய்யணும் எத்தனை பேரை கூப்பிடணும் எது பண்ணணும் அது பண்ணணும் என்னென்ன பண்ணணும் மியூசிக் பண்ணி வைக்கணும் மேலே வரணும் அது வரணும் இது வரணும் இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக கூட்டிகிட்டு ஒரு திருமணம் செய்வதற்கு இவ்வளவு தேவை என்று தேவையை முதல்ல நிர்ணயம் பண்ணிடுவார் பெரும்பாலும் குடும்பத்தில் அப்படி தான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதை முதலில் நிர்ணயம் செய்து விட்டோம் இப்போ எவ்வளவு தேவை ஒரு அஞ்சு லட்சம் தேவை என்று வைத்துக்கொள்ளுங்கள் நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் கல்யாண மண்டபமே அஞ்சு லட்சத்துக்கெல்லாம் பிடிக்கிறாங்க மண்டபம் மட்டுமே அஞ்சு லட்சம் அப்படிங்கிற அளவுக்குலாம் போய்விட்டது இப்போ மொத்தத்துக்கே அஞ்சு லட்சம்னு வச்சுக்குவோம் ஒரு அஞ்சு லட்சம் தேவை என்று வைத்துக்கொள்வோம் திருமணம் செய்வதற்கு மட்டும் நீங்கள் அப்புறம் நகை போடுற அதெல்லாம் வேறு இதை திருமணத்துக்கு மட்டும் சொல்கிறேன் இப்போ ஐந்து லட்சம் தேவை என்று நிர்ணயம் செய்தாச்சு சரி கையில் எவ்வளோ இருக்கிறது கையில் எவ்வளோ இருக்கிறது இரண்டு லட்சம் தான் இருக்கிறது அல்லது ஒரு லட்சம் இருக்கிறது ஏதோ ஒன்று வச்சுக்கோம் ஒரு இரண்டு லட்சம் என்று வைத்துக்கொள்வோமே இப்போ என்னாச்சு தேவை மூன்று லட்சம் இருப்பு இரண்டு லட்சம் நான் தேவை ஐந்து லட்சம் இருப்பு இரண்டு லட்சம் அப்போ ரெண்டுக்கும் இடைவெளி எவ்வளவு இடைவெளி மூன்று லட்சம் இடைவெளியாக இருக்கிறது தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி மூன்று லட்சம் இப்போ இந்த மூன்று லட்சம் பற்றாக்குறை இப்போது இந்த மூன்று லட்சம் பற்றாக்குறை இருக்கிறதே இதை எப்படி அதை சரி செய்வது இதுக்கு என்ன செய்கிறோம் சாதாரணமாக என்ன செய்கிறோம் என்று கேட்டால் அப்படின்னா என்ன மூணு லட்சம் கடன் வாங்கி விடுவது கடன் வாங்கி திருமணத்தை நடத்தி விடுவது இதுதான் சாதாரண குடும்பத்தில் எல்லோரும் செய்யக்கூடியது சாதாரண குடும்பத்தில் மட்டும்தான் இப்படி செய்கிறாங்க நாடே அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறது பற்றாக்குறை பட்ஜெட்டு அப்படின்னு போட்டுறாங்க இவ்வளவு தேவை இவ்வளவு இருப்பு இத்தனை கோடி பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் போடுறப்ப முழுதும் பற்றாக்குறை பட்ஜெட்டாக தான் இருக்காங்க அப்போ என்னாச்சு அப்போ நாடும் அதே தான் நினைக்கிறேன் ஸ்டேட்டும் அதை தான் பண்ணுது நாடும் அதை தான் பண்ணுது கடைசியில் பற்றாக்குறை பட்ஜெட்டில் இருந்துட்டு அதுக்கு அது எங்கள் பற்றாக்குறை எங்கே போய் வாங்குது அது உலக வங்கியில் போய் வாங்குது அது கடன் வாங்குது கடன் வாங்கித்தான் நாடு நடக்கிறது கடன் வாங்கித்தான் ஸ்டேட் நடக்குது கடன் வாங்கித்தான் குடும்பம் நடக்குது இப்போது இப்போ இந்த கடனை வாங்கிட்டீங்க அதை செய்து முடித்து விட்டீர்கள் கடன் வாங்கிட்டால் இப்போ என்னாச்சு மூணு லட்சத்து திருப்பி கட்டணுமா வேணாமா திருப்பி கட்டணும் மூணு லட்சத்துக்கு திருப்பி கட்டுறது இருக்கட்டும் மூணு லட்சத்துக்கு முத மாதம் மாதம் வட்டி கட்டணுமே வட்டி கட்டணுமா கட்டணும் அந்த வட்டியை இருக்கிறதுக்குள்ளேயே இவர் திணறுவார் அப்புறம் முதல்ல இப்போ கட்டுறது அப்போ சில பார்த்தீங்கன்னா இந்த வட்டி கட்ட முடியாமல் ஒரு பக்கம் வட்டி வாங்கி இந்த வட்டியை கட்டுவார் அப்போ மூணு லட்சம் கடன் என்ன ஆயிரும் ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சமாக மாறிவிடும் இப்படி அந்த கடன் கூடிக்கொண்டே செல்வதையும் நாம் பார்க்க முடிகிறது பார்க்க முடிகிறது இதெல்லாம் சாதாரணமாக நம்ம நாட்டில் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன் சொல்லி அவரவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கிக்கிறார் இப்போ நம்ம சொல்கிறது அஞ்சு லட்சம் சொல்கிறோம் சிலர் என்ன பண்ணுற தேவையை முப்பது லட்சம் ஆக்கிட்டு அவர் இருபது லட்சம் கடன் வாங்கிட்டு இருக்கு கல்யாணம் பண்ணுறவர் இருக்கிறார் இருக்கிறார் இப்போ நம்ம என்ன செய்வோம் தேவை என்பதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நிர்ணயம் விட்டோம் அஞ்சு லட்சம் என்பது நிர்ணயம் செய்து விட்டோம் அதை மாற்ற முடியாது அப்படின்னு மனசில் என்ன பண்ணிட்டோம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் அது தேவை அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது அதை அப்படி இந்த கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளவு பாருங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆ அப்படின்னு ஒரு முடிவு கொண்டோம் ஆனால் இருப்பு ரெண்டு லட்சம் தான் அப்போ என்ன ஒன்றும் இருப்பை கொண்டு போய் தேவையில் இணைக்கின்றோம் எப்படி இணைக்கின்றோம் மூன்று லட்சம் கடன் வாங்கியவுடன் அந்த இருப்பு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சமாக மாறிவிட்டது அப்போ அஞ்சு லட்சமாக மாறிடுச்சு இல்லை மாறின உடனே என்ன பண்ணுறோம் இந்த அஞ்சு லட்சமும் அஞ்சு லட்சமும் இப்போ இணைந்து விட்டது அப்போ அந்த ரெண்டுக்கும் ஒரு இடைவெளி இருந்ததே இப்போ அந்த இடைவெளி அதை நாம் பூர்த்தி செய்து விட்டோம் ஆனால் இப்போ திருமணம் நடந்துவிட்டது அந்த இடைவெளியை பூர்த்தி போது வாங்கிய கடன் இருக்கிறதல்லவா அந்த கடன் கவலையாக மாறும் இதுதாங்க கவலை இப்படி கடன் வாங்கியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்படி கடன் வாங்கி அந்த திருமணம் செய்தவர்கள் தான் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்போது இப்போ மகரிஷி சொல்கிறது என்ன சொல்லுவார் எப்படி கவலையை ஒழிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இருப்பை கொண்டு போய் தேவையில் இணைத்தோம் அல்லவா இப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணுறது அந்த தேவையை கொண்டு வந்து அந்த இருப்பில் இணைத்து கொள்வது அப்படியே ரிவர்ஸில் இணைக்கிறது தேவையை இருப்பில் கொண்டு வந்து இணைப்பது அப்படின்னா எப்படி அஞ்சு லட்சம் தேவை திருமணம் செய்ய இருப்பு ரெண்டு லட்சம் அப்போ அதை இரு ரெண்டு லட்சத்தில் கொண்டு வந்து அந்த அஞ்சு லட்சத்தை இணைக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ரெண்டு லட்சத்தை அஞ்சு லட்சத்தில் இணைக்கணும்னா கடை வாங்கணும் அஞ்சு லட்சத்தை ரெண்டு லட்சத்தில் இணைக்கணும்னா அந்த அஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு மூணு லட்சத்தை வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்து விட்டோம்னா அந்த ரெண்டு லட்சத்தோடு வந்து இணைஞ்சிருமா இணைஞ்சிரும் அப்போ எப்படி இதில் போய் இணைக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த இரண்டு லட்சத்தில் எப்படி திருமணம் செய்வது என்று சிந்திப்பது இரண்டு லட்சத்தில் திருமணம் செய்ய முடியுமா முடியாதா ஆக ஒருத்தர் ரெண்டு லட்ச ரூபாய் லட்சம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டார் இன்னொருத்தர் நமது நண்பர் ஒருவர் மொத்தமே திருமண செலவாக ரெண்டு லட்சம் தாங்க அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு அப்படியா அப்போ நீங்கள் எப்படிங்க பண்ணீங்க அதே மாதிரி பண்ணிட தானே முடிஞ்சு போச்சு என்னங்க அவரு மண்டபம் சின்னதாக பிடிச்சார் ரொம்ப முக்கியமானவங்களுக்கு மட்டும் கல்யாணத்துக்கு சொன்னார் ரொம்ப சாப்பாடெல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் சிம்பிளாக செஞ்சார் அதே மாதிரி அந்த அலங்காரம் அது இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டார் அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி மியூசிக் பார்ட்டி இதெல்லாம் எதுவுமே வைக்கலை அந்த ட்ரெஸ் எடுத்தது எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துரு என்ன பண்ணிட்டார் சிம்பிளாக ரெண்டு லட்ச ரூபாயில் முடிச்சிட்டார் கல்யாணமே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ரைட்டா அங்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு என்னங்க ரெண்டு லட்சத்துவா இருபது நேரத்தில் கல்யாணத்தை முடிச்சிட்டேன் நின்றார் ரைட்டா நீங்கள் அதுக்கு போக வேண்டியதில்லை உங்கள் தான் ரெண்டு ரெண்டு லட்சம் இருக்குல்ல நீங்கள் அங்கே போக வேண்டியதில்லை இருபதாயிரத்து கல்யாணம் முடித்தவரும் இருக்கிறார் வெறும் இருபது ரூபாயில் திருமணம் முடித்தவர்களும் இருக்கிறார்கள் பத்து பத்து ரெண்டு பத்து ரூபாய்க்கு ரெண்டு மாலையை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் சும்மா ஒரு பத்து ரூபான்னு ஒரு சொல்கிறேன் ஒரு நூறு நூறுரூவா இரநூறுவாய்க்கு ரெண்டு மாலையை வாங்கி மஞ்ச கயிறு கோயிலில் இலவசமாக கிடைக்கும் அப்படியே ஜாலியை கட்டிட்டால் முடிஞ்சு போச்சு அதுவும் திருமணம் தானே இரநூறுவாயிலையும் த என்ன திருமணம் முடிஞ்சு போச்சு இப்போது இரநூறு திருமணம் நடந்த பிறகும் ரெண்டு லட்ச ரூபாயில் நடந்தாலும் அஞ்சு லட்ச ரூபாயில் நடந்தாலும் ஐம்பது லட்ச ரூபாயில் நடந்தாலும் நம்ம நாட்டில் ஒரு கோடியிலும் ஒரு திருமணம் நடந்தது எத்தனையில் நடந்தாலும் அதன் பிறகு பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லோருக்கும் ஒரே காரியங்கள் தான் எல்லோருக்கும் ஒரே காரியங்கள் தான் எல்லோருக்கும் பத்து மாதம் கழித்து தான் குழந்தை பிறக்கிறது கரெக்டாக பிறக்குது என்ன அஞ்சு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணவருக்கு சிசேரியனாக இருக்குது இரநூறுவா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணவருக்கு நார்மல் டெலிவரி ஆகுது அவ்வளோதான் வித்தியாசம் நடக்க வேண்டிய அந்த தேவை எல்லா இடத்திலும் ஒன்றாகத்தான் நடக்கிறது இடையில் இந்த சமுதாயத்துக்காக நாம் செய்த அந்த ஆடம்பரம் இருக்கிறது அல்லவா அதில் தான் நம்ம கடனாகி கொள்கிறோம் இப்போ இது எதுக்காக செஞ்சீங்க எப்படி சமுதாயத்துக்காக செய்தோம் அதான உண்மை இப்போது ஒருத்தர் ரெண்டு லட்ச ரூபாயில் கல்யாணம் பண்ணியிருக்கார்ல ஏன் நீங்கள் அது மாதிரி செய்ய முடியல அப்படின்னு கேட்டால் அவர் செஞ்சுருவாருங்க நான் செய்ய முடியாது ஏன் அப்படின்னு எங்கள் அண்ணன் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறப்ப இதே மாதிரி ஆறு லட்ச செலவு பண்ணிகளை கல்யாணம் பண்ணார் அப்போ நான் ஒரு அஞ்சு லட்சம் கூட செலவு பண்ணலன்னா எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் சம்சாரமும் எங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னு இவர் நினைக்கிறார் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு இவர் நினைக்கிற ரைட்டா ஓ அப்போ யார் பிரச்சனை அவங்க அண்ணன அண்ணன் சம்சாரம் தானே பிரச்சனை ரைட்டு நேராக அண்ணன்ட்டையும் அண்ணன் சம்சாரத்து போய் ஆளுக்கு ஒன்றரை லட்சம் கொடுங்க இந்த தேவையை சரி பண்ணி போடலாம் என்கிட்ட ரெண்டில் தான் ரெண்டு லட்சம் தான் இருக்குது இப்போ என்னாச்சு ஆளுக்கு ஒன்றரை லட்சம் கொடுங்க நம்ம இதை செஞ்சிடலாம் அப்படின்னு கேளுங்க கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கொடுத்துட்டு வட்டி போடுவாங்க வட்டி கொடுப்பாங்க அதானே சும்மா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க சரி நீ ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் கொடுக்கறதுக்கு நீ ரெடியாக இல்லைல்ல அப்புறம் எதுக்கு நீ பேசுற நீ எதுக்கு நினைக்கிற அப்படின்னு கேட்டால் என்னை பேசுவது எனது உரிமை நான் பேசுவீங்க அப்படின்னு அவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீ கல்யாணத்துக்கே வர வேணான்னா அவனை கூப்பிடவே கூப்பிடாதீங்க அவ்வளோதானே அப்போ பாருங்கள் உடன்பிறந்தவர் அப்படி நினைப்பார் நினைக்கிறவர் என்ன பண்ணணும் அவர் எப்பா நீங்கள் ஒன்றை ரெண்டு லட்சம் தான் இருக்கா அந்த நான் மூணு லட்சம் தரம் செய்யிடா சொல்லி கொடுக்கணும் அப்படி இருந்தால் அவர் உடன்பரப்பு அப்படி இல்லை என்று சொன்னால் அவரை உடன்பிறப்பு என்று எதற்கு அவரை நீங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட்றீங்க அவர் அப்படி பேசுவார்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் இப்போ அதை விட முடியலை இதை விட முடியல அதை விட முடியல நன்றாக பாருங்கள் இந்த திருமணத்தில் யார் ரொம்ப உங்களுடைய க்ளோஸான உறவினர்கள்னு நினச்சி நீங்கள் கூப்பிட்றீங்களோ அவர்கள் வந்து மணமக்களை மனப்பூர்வமாக மனதார வாழ்க வளம் என்று வாழ்த்துபவர்கள் இல்லை இல்லை அவர்களெல்லாம் பொறாமைப்பட்டு பொறாமை வாழ்த்தக்கூடியவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள் மகரிஷி சொல்லுவாங்க இந்த திருமணத்தில் வாழ்த்து ரொம்ப முக்கியம் உண்மையிலேயே ஆத்மாத்தமாக யார் வாழ்த்துவார்கள் என்று ஒரு ஐம்பது பேரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அந்த ஐம்பது பேரை மட்டும் வச்சு கல்யாணத்தை முடிச்சுருங்க வாழ்த்தி அந்த திருமணத்தை முடியுங்க என்று சொல்லுவார் ஆனால் நம்ம ஆயிரம் பேரை கூப்பிட்ருப்போம் இந்த ஆயிரம் பேரில் ஒரு ஐம்பது பேர் தான் உளப்பூர்வமாக வாழ்க வளமன்ற வாழ்த்தியவர்களாக இருப்பார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இவருக்கெல்லாம் இப்படி ஒரு கல்யாணம் இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையா இவன் கெட்ட கேட்டுக்கு இத்தனை பெரிய கல்யாணம் பண்ணுறமா இவன் இவ்வளவு பெரிய சாப்பாடு போட்டு இப்படி பண்ணியிருக்கானே அப்படி பண்ணி இப்படின்னு பொறாமை படக்கூடியவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இருப்பார் பொறாமை அலைகளை வாங்குவதற்கு நாம் இவ்வளோ செலவு பண்ணுறோம் தான் மகர்ஷி வந்து திருமணம் சிம்பிளாக இருக்கணும் திருமண திட்டம் என்று ஒன்றை கொடுத்தார்கள் இப்பொழுது அந்த திட்டம் என்பதே ஆகிவிட்டது அதை கிடப்பில் போட்டு விட்டார்கள் அது இல்லை என்று அந்த புத்தகம்லாம் இப்பொழுது வெளியிடுவதே இல்லை பிரிண்டில் இல்லை அப்படியே ஆகிடுச்சு திருமண திட்டம் என்று ஒரு புத்தகமே மகர்ஷி அவர்கள் போட்டிருந்தார்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா மகரிஷி அவர்கள் இன்னும் என்ன சொல்வாங்க அந்த ஐம்பது பேரை கூப்பிட்டு திருமணம் நடத்தியிருப்பா ஆனால் மீதி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்கள்லாம் திருப்பி உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு வந்துடக்கூடாது இல்லை மாப்பிள்ளை கேட்டு வந்துடக்கூடாதுல்ல நம்ம கல்யாணம் முடிஞ்சுங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அப்போ என்ன பண்ணிடு முடிஞ்ச பிறகு எல்லா பிறக்கும் ஒரு போஸ்ட் கார்டு போட்டுரு என்னது இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இன்னாருடைய மகளுக்கும் இன்னாருடைய மகனுக்கும் திருமணம் இனிதே நிறைவேறியது நீங்கள் மணமக்களை மனதார அங்கேருந்து வாழ்க வளமுடன் வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு ஒரு கார்டு அடித்து எல்லாேருக்கும் போஸ்ட் பண்ணிடுவார் பத்திரிக்கை முன்னாடி கொடுக்காதீங்க பத்திரிக்கை கல்யாணம் முடிஞ்சவரை கொடுங்கன்னு சொல்லுவார் இது மகிழ்ச்சியுடைய திட்டம்னு வச்சுக்கோங்களேன் இது எதுக்கு சாமி அதை அனுப்பணும் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அதுக்காக செஞ்சுருங்க அப்படின்பார் அப்போ இப்போ இந்த ஒரே ஒரு இப்போ நம்ம ஒன்றை பற்றி தான் பேசுகிறோம் இந்த கல்யாணம் மட்டும் மட்டும்தான் பேசியிருக்கோம் இந்த திருமணம் நடத்துவதில் கடனை வாங்காமல் என்னிடம் இருப்பதில் தான் நான் செய்வேன் என்கிட்ட இவ்வளோதான் தான் இருக்குது இவ் இந்த மண்டபம் தான் பிடிப்பேன் இவ்வளோ தான் டெக்கரேஷன் பண்ணுவேன் இவ்வளோ தான் இது பண்ணுவேன் இருக்கிறதுக்கு தான் நான் பண்ணுவேன் அதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் கடனை வாங்குவதில்லை என்று ஒரு கொள்கை முடிவு எடுத்தால் ஏன் எடுக்க முடியுமா முடியாதா முடியும் எடுக்க முடியும் நான் எனது இரண்டு திருமணத்தையும் எந்த வித நூறுரூவா கூட கடன் வாங்காமல் தான் நான் செய்தேன் அவ்வளோதான் இதில் இருக்கா இதுக்கு போதும் இருக்கிறதுல போதும் ஏனென்று சொன்னால் நான் கவலை ஒழித்தல் எப்பொழுது அந்த பயிற்சி எடுத்தனோ அன்றிலிருந்து யாரிடமும் கடன் வாங்குவதில்லை என்று ஒரு கொள்கையை இன்று வரை நடைமுறைப்படுத்தி வருகிறேன் முப்பது கிட்டத்தட்ட முப்பது வருடம் ஆயிடுச்சு முப்பது வருடமாக கடன் வாங்குவது இல்லை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்படி வாங்கி செய்ய வேண்டிய அந்த வேலையை செய்வதில்லை என்ற ஒரு முடிவு தான் அப்படி அதை செய்யணும்னு அவசியம் இல்லை தள்ளி போடுவோம் ஒன்றும் இப்போ அவசரம் இல்லை அப்படி இன்னும் உயிர் போகிற காரியத்துக்கு யாரும் கடன் வாங்குறதே இல்லை உயிர் போகிறது காரியம் அப்படிங்கிறதுக்குன்னா அதுக்கு க கடன்னா என்னென்னா மருத்துவம் அவ்வளோதானே மருத்துவம் அளவுக்கு மருத்துவத்துக்கு செலவு அதுக்கு நம்ம அந்த அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு நோய் வராமல் காத்துக்கொள்வதற்கு இத்தனை பயிற்சி இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏது அதுவும் வராதுல்ல அதுவும் வராது அப்போ அளவுக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் நல்ல நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம தவம் செய்து இது மாதிரி இருந்தோம்னு வச்சுங்களேன் ஏதாவது ஒரு ஒரு ஆஸ்பத்திரி போக வேண்டியது இருந்தாலுமே எனக்குமே நம்ம பயிற்சி ஆரம்ப காலத்தில் எடுக்கக்கூடிய காலத்தில் கூட சில உடலில் நோய் பிரச்சனைகள் இருந்தது என்று சொன்னோம் அல்லவா அப்போ கூட சில நேரத்தில் நான் அட்மி அட்மிஷன் வாழ்க்கையில் அட்மிஷன் ஆனதுங்கிறது வந்து ஒரே ஒரு முறை இரண்டு நாட்கள் அதுவும் ஐசியூவில் இருந்து அந்த ஆஸ்மாக்காக இருந்து வந்திருக்கேன் ஆனால் அப்படி அதுக்கப்புறம் நம்ம அந்த பெட்டில் அட்மிட் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இது இது வரைக்கும் போகலை போகலை நம்ம அதை தற்காப்பு செய்து கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ அந்த மாதிரி போகிறப்ப கூட அன்னைக்கு அங்கே போய் அதுக்கு செலவுக்கு கையில் காசு இருக்கும்போது தான் அந்த நோயும் வருது அப்படி ஏன்னு கேட்டால் நம்ம ஒரு சங்கல்பம் வச்சுருக்குறோம் நான் கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் வச்சுருக்கிறோம் அப்போ ரொம்ப அதாவது ரொம்ப அத்தியாவசியமான செலவு இருந்தால் கூட அதை நம்மகிட்ட காசு தான் வறுமை தவிர இல்லாட்டி வராது அந்த மாதிரி நம்மை காத்துக்கொள்ளும் கொள்ளும் இது அப்போ என்ன பண்ணும் இந்த கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை அல்லவே அது வந்து இந்த கவலையிலேருந்து வெளியேறுவதற்கு ஒரு மிக 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 முக்கியமானது ஏன்னா இந்த கடனால் வரக்கூடிய கவலைதான் இன்றைக்கி சாதாரண குடும்பங்களில் நிறைய இருக்கிறது என்பதுதான் உண்மை அப்போ இந்த கடன் என்று வாங்கி அந்த தேவை இருப்பை கொண்டு போய் தேவையில் இணைத்துக்கொள்வது இது நிறைய இடங்கள்ல இருக்குது இது நான் ச கல்யாணம்ங்கிறது ஒன்றை மட்டும் நான் சொல்லிட்டேன் நீ சாதாரணமாக வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலே அப்படி தான் ஐயாயிரரூவா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கணுமா ரைட்டு உடனே பத்தாயிரம் ரூபாய் கடை வாங்கி பதினஞ்சாயிரம் வரைக்கும் டிவி வாங்கிறது அப்படிங்கிற நிலைமையில்தான் போய்கொண்டிருக்கிறது இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா கடன் வேணுமோ கடன் கடன் வேணுமோ கடன் என்று இப்போ நிறைய பேர் ஃபோனில் கடன் வேணுமா கடன் வேணுமா கடன் வேணுமா இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அன்னைக்கு நான் ஒன்று கேள்விப்பட்டேன் உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்னு ஒருத்தர் ஃபோனில் கூப்பிட்றாரு லோன் வேணுமா லோன் உடனே சேங்ஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு லோன் இது பண்ணுறோம் நாங்கள் இது பேங்க்லேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு லோன் எதுவும் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டேன்னா இவர் ஆமாங்க தேவைப்படுது அப்படின்னு அப்போ நாங்கள் ப்ராசஸ் பண்ணி இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பரை மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி வச்சிட்றோம் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து லோன் வாங்கிக்கலாம்னு சொல்லி பேன் நம்பரை கொடுத்து அடுத்த அஞ்சாவது நிமிஷம் இவர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் முழுதும் அவன் எடுத்து ட்ராப் பண்ணி அத்தனையும் அங்கேருந்து எடுத்து அதை வேறு வேறு அக்கௌண்ட்டுக்கு ஒரு அஞ்சு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டான் முடிஞ்சு வச்சு இப்படியெல்லாம் நடக்கிறது லோன் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளால உடனே அதில் போய் ஆர்வமாக கடன் கொடுக்குறேன்னா அது ஓடுற அப்போ இன்றைக்கி கடன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு ஒரு கூட்டம் கடன் வாங்குறேன் வாங்குறேன்னு ஒரு கூட்டம் அப்புறம் மொத்தமாக அந்த சமுதாயமே கவலை என்ற ஒரு நிலையில் போய் சிக்கி கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது அப்போ இந்த தேவை இருப்பு என்பதில் உள்ள இடைவெளி கவலை என்பது இப்போ ஒரு சிந்தனையில் ஒரு உதாரணத்தில் பார்த்தோம் இதை இன்னும் பல உதாரணங்கள் பார்க்க 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 இந்த நிலையினால் நமக்கு என்ன வரக்கூடாது கவலையில் போய் சிக்கிக்கொள்ளவே கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரணும் இது வரணுங்கிறதுக்காக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் அடுத்த பகுதியிலே இதை தொடர்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்